DC giant max, inequal DC giant max, less citizen max, term 3, chapter 1, fraction, exercise 1.1, fill in the blanks, less second step, பார்க்கலாம். Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, the sum of whole numbers and the proper fraction is called dash, அப்படின் சொல்லி கொடுத்திருக்காங்க. The sum of whole number, அப்படின்னா, whole number ஐயும் proper fraction ஐயும் add பண்ணா, sum of நான் என்ன அர்த்தோம்? Add ன் அர்த்தோம், addition அப்படின் அர்த்தோம். Whole number ஐயும் proper fraction ஐயும் addition பண்ணா, இந்த இருக்கு பருங்களே, இந்த மேல் first sumல இருக்கிற, அந்த question ஐய் அந்த number ஐய் நம்ம example கெட்துக்கலாம், 7, 3 by 4 அப்படின் சொல்லி இருக்கு, 7, 3 by 4, இது எடுத்து நம்ம செஞ்சு காட்டிரேனானே, அத whole number தான் 7 அப்படிந்தது ஒரு whole number. இது என்ன செய்னும் proper fraction ஓட add பண்ணும். ஒரு proper fraction எப்படி இருக்கும் numerator small ஆவும் denominator greater ஆவும் இருக்கும். So இது ஒரு proper fraction. அப்பா இது ரெண்டை add பண்ணா என்ன கடைக்கும் அப்படின் சொல்லி கேட்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன கடைக்கிது ஒரு mixed fraction தான் கடைக்கிது. So இது இங்க sum of whole number and proper fraction is called Mixed Fraction நம்ம வந்து answer எல்லும். Okay வா? Mixed Fraction. அப்படின் சொல்லி எல்லும் அவளதான். Mixed Fraction. Okay. Next third sum பார்க்கலாம். Third sum எப்படி இருக்குன்னாம். 5, 1 by 3. Okay, இப்பு that subdivision பாக்கப் போரும். Question என்ன இருக்கு? 5, 1 by 3, minus 3, 1 by 2, அப்படின் சொல்லி question கொடுத்திருக்காங்க. இது நம்ம எடுத்து எடுதிக்குவோம். Third subdivision. 5, 1 by 3, minus 3, 1 by 2, அப்படின் சொல்லி question இருக்கு. Okay, first sumல நம்ம பார்த்தோம். ஒரு mixed fraction கொடுத்தா, அந்த improperக்கு change பண்ணிட்டுதான் நம்ம find பண்ண முடியும் சொல்டு. அப்பா, இப்பையும் அதே மதுதான் mixed fractionல இருக்கு. So, இது நம்ம improper fractionக்கு change பண்ண போரும். 5 into 3, அப்படின் சொல்லி, போட்டு, then, அந்த multiply பண்ணி வந்த answer ஓட, இது என்ன செய்னும் add பண்ணனும். அப்பா, 5 into 3 எவ்வளவு? 15. 5 into 3, நம்ம ஒருக்கு அவினா எழுதிக்கலாம். 5 into 3, plus 1, whole divided by 3. minus 3 into 2 plus 1 whole divided by 2 இப்படி எழுதிக்கிட்டோம் இப்பு இது simplify பண்ணுமோ 5 3 is 15 plus 1 நீங்கள் இப்பலாலா எழுதுனும் அவசியோல் உங்களுக்கு தெரிஞ்சா direct mixer fraction improperல direct வாயில் சொல்லியே நம்ம multiply additionலாம் பண்ணி direct answer போட்டுலாம் 3 2 is 6 plus 1 சப்போஸ் தெரியில்னா என்ன பண்ணும்னுறதுக்காக நான் புள்ள இந்த மதிரி எழுதிற்றுக்கேன். 6 plus 1 by 2 அவின் சொல்லி நாம் இதை எழுதிக்கிறோம். இன்ன சிம்ப்பலை பண்ணப் போரும். இன்ன சிம்ப்பலை பண்ணப் போது என்ன வருதுன்னா பாருங்க 15 plus 1 எவ்வளவு 16 16 by 3 minus 6 plus 1 எவ்வளவு 7 by 2 இப்படி வருது. Okay. அல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு fractionை add or sub or பண்ணும்போது நம்மளுக்கு denominators sameா இருக்கணும் அப்படின் தெரியும் ஆனா இங்கையும் denominators வந்து differentா இருக்கு so different denominators same denominators change பண்ணும் இந்த denominatorையும் இந்த denominatorையும் same number change பண்ணும் same number change பண்ணுக்கு LCM பண்ணும் LCM பண்ணும்போது 3,2 இந்த 3,2 இக்கு common divisor So, அப்பா, LCM அப்படின் சொல்லி எடுத்து எழுதி, நம்ம 3 into 2 சொல்லி, direct என்ன பண்ணியுலாம், multiply பண்ணியுலாம், அப்பா, LCM 3 into 2 எவ்வளவு வரும், 6 இன் சொல்லி வருது. So, 6 equal to, அப்பா, இந்த 2 denominatorக்கு, common 6 போடுகிறோம், 6 இக்கு இந்த denominators வந்து என்ன செய்னும், change பண்ணனும். So, இந்த 3 அப்படின்ற நம்பர, 6 change பண்ணிரதுக்கு, என்ன செய்னும் அப்படின்னா, நம்ம table வந்து usual சொல்லி பார்த்தே குட நம்ம செய்சிலா 6 change போன்னா 3 6 change போன்னா எதால multiply பண்ணும் 2 வால multiply பண்ணும் so denominator ஒரு fraction denominator 6 change பண்ணும்னா numerator யும் denominator சேத்து 2 வால multiply பண்ணும் so இங்கு already நம்ம 6 போட்டுட்டும்
அதனால இப்ப நியூமரேட்டர்ல மட்டும் இந்த 2 ஐ கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணினா போதும். இந்த 2 எப்படி வந்துச்சுன்னு டக்குன்னு சிலருக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த 6 இந்த எல்சிஎம் 6 டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த 3 அப்படிங்கற நம்பரால டிவைட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஆன்சர் கிடைக்கும். பாருங்க 6ல எத்தனை டைம்ஸ் 3 இருக்கு? 2 3s ஆர் 6 அப்படி சொல்லி இருக்கு. சோ 2 3s ஆர் 6. இந்த 2 வத நாம என்ன செய்றோம்? இங்க மல்டிப்ளை பண்றோம். இத இந்த மாதிரி நீங்க யோசிச்சு போடலாம். இந்த எல்சிஎம் 6ல 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா 3 எல்சிஎம் 6ல 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஆல்ரெடி டினாமினேட்டர் நம்ம 6 ஆ சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப நியூமரேட்டர் மட்டும் தான் இப்ப சேஞ்ச் பண்ணாம இருக்கும். அதனால இந்த நியூமரேட்டரலயே கொண்டு போய் இந்த 2 வை என்ன செய்றோம்? மல்டிப்ளை பண்றோம். சோ நீங்க எந்த மெத்தட்லனால இத யோசிச்சு போட்டுக்கலாம். தென் இப்ப இங்க இந்த செகண்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர் 2 னு இருக்கு. இத 6 க்கு சேஞ்ச் பண்ணனும். 6 ஆ சேஞ்ச் பண்ணனும்னா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம்? ஆக்சுவலா 3 2s ஆர் 6. அப்ப இங்க டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணா 3 ஆல மல்டிப்ளை பண்ணா. அப்ப டினாமினேட்டரியும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். நியூமரேட்டரியும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ அப்ப எப்படி எழுதுவோம்? டினாமினேட்டர் ஆல்ரெடி பண்ணதனால தான் இங்க 6 நம்ம போட்டுட்டோம். அப்ப இங்க தனியா பண்ணி காட்ட வேண்டியது இல்ல. சோ நியூமரேட்டர் மட்டும் 7 into 3 அப்படி சொல்லி நம்ம போடுறோம். இது நம்ம இததான் நம்ம ஓரத்துல இப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த எல்சிஎம் 6 ஐ உள்ள போட்டு இந்த டினாமினேட்டர் 2 ஆல டிவைட் பண்ணி பாக்கும்போது 3 2s ஆர் 6 அப்படி சொல்லி நமக்கு கிடைக்குது. சோ இந்த 3 ஆல தான் நம்ம பண்றோம். புரியுதா? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பண்ணியிருக்கோம். சோ அதான் 6 ஐ ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டோம். இப்ப பாருங்க, இப்ப சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 16 2s ஆர் 32 minus 7 3s are 21 whole divided by 6. அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 32 ல 21 போச்சுனா சப்ட்ராக்ட் பண்ணனும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 31 ல 21 போச்சுனா எவ்வளவு? 11 by 6. இப்போ 11 by 6 அப்படின்றது என்ன ஃபிராக்ஷன்ல தான் வந்திருக்கு? மிக்ஸட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல நமக்கு வந்திருக்கு. சோ இம்ப்ராப்பர்ல வந்தா நமக்கு क्वेश्चन வந்து மிக்ஸட்ல இருந்தா மிக்ஸட்ல சேஞ்ச் பண்ணி தான் நமக்கு கொடுக்கணும். சோ அப்ப இங்க ஓரத்துல போட்டு இப்படி பண்ணி பாருங்க. 11ன்றது உள்ள போட்டு 6 டினாமினேட்டர் 6 ஆல டிவைட் பண்ணி பாக்கும்போது 16 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5. சோ எப்படி எழுதணும்? இந்த கோஷன்ட் இருக்கே மேல இருக்க அந்த கோஷன்ட்டை பெருசா எழுதிக்கோங்க. 1 இந்த ரிமைண்டர் 5 இருக்கே அதை இந்த மாதிரி மேல எழுதிக்கோங்க. எந்த நம்பரால டிவைட் பண்ணோம்? 6 ஆல டிவைட் பண்ணோம். சோ 6 ஆல கீழ டிவைட் பை 6 னு போடுவோம். இந்த டினாமினேட்டர் 6 தான் நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா? தேங்க் யூ.